ஐயா வணக்கம். வணக்கம். நீங்க தமிழர் வரலாறு வந்து பாத்தீங்கன்னா நீரை உற்பத்தி பண்ணலாம் சேமிக்கலாம்ன்றீங்க, அடுத்து பருவநிலை மீட்டுருவாக்கம் செய்யலாம்னு சொல்றீங்க, பூமிக்கு ஏற்றது இந்த தமிழர் வரலாறுனே சொல்றீங்க. இந்த தமிழர் வரலாறு செஞ்ச விவசாயி மீண்டு எழுச்சி பெற முடியுமா? இந்த இயற்கை வேளாண்மை செஞ்சுட்டு வராங்க, நாள் முழுவதும் கஷ்டப்பட்டுட்டு உழைச்சிட்டு விற்க முடியாத ஒரு சூழ்நிலை போகுது, மக்களும் பயன்படுத்திட்டு வராங்க, பெரிய பயன்பாட்டுக்கு வரல. உங்க தமிழர் வேளாண்மை என்ன செய்யும், வருங்காலத்தில் எப்படி மக்களை மாற்றி அமைக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க, எப்படி நடந்துட்டு வருது இது வரைக்கும் செய்த பண்ணைகளில், உங்களோட தமிழர்களோட பொருளோட தரம் சுவை இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நல்ல கேள்விதான். அதாவது மற்ற வேளாண்மைக்கும் தமிழர் வேளாண்மைக்கும் என்ன வேறுபாடுங்கிறதையும் இதில் சேர்த்துக்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இயற்கை வேளாண்மைனா மழை பெஞ்சால் விதை விதைப்போம், மழை பெஞ்சு முடிச்சுன்னா அந்த ஈரம் பூமியில் இருந்துன்னா அது காய்க்கும், ரசாயன உரம் போட்டுக்க மாட்டோம், இயற்கை எடுப்பு சில பேர் போடுவாங்க, சில பேர் அதையும் போடாமல் இருந்தால் தான் இயற்கைன்னு சொல்கிறாங்க, எப்படி இருந்தாலும் சரி. ஆனால் நீருங்கிற ஒன்று அத்து போச்சுன்னா இயற்கை வளர்மையில் தண்ணி வந்து போதுமான இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த செடி சரியாக காய்க்காது தானே. செடிக்கு போதுமான அளவு நீர் இருந்தால் தானே அது போதுமான அளவு சத்தம் முடிஞ்சு எடுக்க முடியும். அப்போ நீருங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இயற்கை வளர்மையாக இருந்தாலும் சரி, நவீன வளர்மையாக. ஆனால் தமிழர் வளர்மை என்னென்னா, நீர் தான் முதல் உற்பத்தி பொருளாகவே இருக்குது. இந்த இடத்த புரிஞ்சுக்கோங்க, புஞ்சை நிலமாக இருந்தாலும் சரி, நஞ்சை நிலமாக இருந்தாலும் சரி, நிலத்தை ஐந்து வகையாக பிரித்ததே தமிழர்கள் தான். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு. அதில் மருதம்ங்கிற ஒன்று தான் செயற்கை. குறிஞ்சிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், மலைகள் சார்ந்த இடம், மலையும் மலை சார்ந்த இடமும், கடல்ங்கிறது நெய்தல்ங்கிறது கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலைங்கிறது மணல் சார்ந்த இடம், சரியா? அது மாதிரி காடும் காடுகள் சார்ந்த இடம் முல்லை. மருதங்கிறது வயலும் வயல் சார்ந்த இடம். அது வந்து நஞ்சை புஞ்சைன்னு ரெண்டாச்சு. நஞ்சைங்கிறது நீர் நிற்கிற இடம், நெல் வயல். புஞ்சைங்கிறது நீர் நிற்கக்கூடாது, நீரை உறிஞ்சிக்கும் ஆனால் தண்ணீரை தேக்கி நிறுத்தி காட்டாது கண்ணுக்கு, அதுக்கு பேர் புஞ்சை. இந்த ரெண்டுமே நீரை எப்படி உறிஞ்சிக்கணும் புஞ்சை நிலம், நீரை எப்படி தண்ணீர் வந்து நிறுத்தி வச்சுக்கணும் நஞ்சை நிலங்கிறத வடிவமைப்பு செஞ்சவனே தமிழன் தான். அந்த முறையில் தான் தமிழர் வேளாண்மை வந்து நீரை உற்பத்தி செய்கிறதுலையும் நீரை பயன்பாட்டு கொண்டு வர்றதுலையும் நீரை காப்பாற்றுறதுலையும் முதல் தரமாக இருக்கு. அது மாதிரியே பயிர்களை வந்து மிக உயர்ந்த சுவையையும் தரத்தையும் கொண்டு வரத்துக்கு அடிப்படையாக இருக்கிறது தமிழர் வளர்மை தான். இடுபொருங்கிற ஒன்று இல்லாமலே, இப்போ ஒரு மூலிகை பறிக்கிறீங்க, ஒரு பெச்சலை பறிக்கிறீங்க, அதுக்கு எங்கே போய் பறிப்பாங்க? பொதுவாக காடுகளில் அக்கம் பக்கத்தில் ரோட்டு வரங்கள்லாம் பறிப்போம். நீங்கள் தோட்டத்தில் வச்சு ஒரு செடியை வச்சிங்கன்னா அந்த அளவுக்கு அந்த மருத்துவ பண்போடு இருக்குமானு இருக்காது. ஏன்னா நீங்கள் உரம் போடுவீங்க, தண்ணி கொடுப்பீங்க இல்லையா, அதனால அந்த மருத்துவ பண்போடு இருக்காது. மருத்துவ பண்போடு இருக்கும்னா தன்னிச்சையாக இயற்கையாக வளர்ந்துருந்தால் தான் மருத்துவ பண்பு இருக்கும். அந்த மாதிரி தமிழர் வேளாண்மையில் விளையிற பொருட்கள் முழுமையான அந்த மருத்துவ பண்பாக இருக்கட்டும், சுவையாக இருக்கட்டும், தரமாக இருக்கட்டும், குறையாமல் இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு பயிருக்கும் வேண்டிய அளவுக்கு இடைவெளி, காற்று, வெளிச்சம், வெப்பம், பூமி, சத்துக்கள் எல்லாமே கிடைக்கிறது மாதிரியான ஒரு அளவீடு தமிழர் வேளாண்மையில் மட்டும்தான் உண்டு. இப்போ ஏக்கருக்கு 800 செடி மாஞ்செடி வைக்கிறவங்களும் ஏக்கருக்கு 3000 கத்திரிக்காய் 4000 கத்திரிக்காய் தமிழர் வளர்மையில் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்களான்னு இல்லை, அவங்க சொல்லி கொடுக்குறா பாருங்க. குருவை நண்டூரை, சம்பா நரிவோட, வாழை வண்டியோட, தென்னை தேரோட, பயிருக்கு பயிருமான இடைவெளி தான் ஆரோக்கியத்தை கொண்டு வரும், அதிக விளைச்சலை கொண்டு வரும், சுவையை கொண்டு வரும், தரத்தை கொண்டு வரும்னு விரிவாக சொல்லாமல் இப்படி சொல்லிட்டான். இப்போ நீங்கள் கத்திரிக்காய் வைக்கிறீங்க, 2-1.5 வைப்பாங்க, 1-1.5 கத்திரிக்காய் வச்சு பார்த்துருப்பீங்க, அவங்களே 2 அங்கலத்துக்கு 1 அங்கலத்துக்கு 1 கத்திரிக்காய் வைக்க சொல்லுங்களா, வைப்பாங்களான்னு. எனக்கு லூஸாக நீம்மா, உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சுச்சா, கிற்காடா, நீ காய்க்காதடா அப்படிமா. அப்போது காய்க்கணும்னா நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும்னா ஒரு குறிப்பிட்ட அளவு இடைவெளி தேவைங்கிறது தெரியும். எவ்வளவு இடைவெளி வைக்கணுங்கிறத தமிழர் வேளாண்மை மட்டும்தான் உலகத்திலேயே சொல்லியிருக்குது. அது மாதிரி பயிருக்கு போய் அணில் தாண்டாத பிள்ளை 1000 பிள்ளைக்கு சமம், 6 பிள்ளைக்கு சமம், சாரி, அணில் தாண்டாத பிள்ளை 6 பிள்ளைக்கு சமம், அணில் தாண்டாத பிள்ளை 1000 பிள்ளை இருந்தால் அவன் அரசனுக்கு சமம் அப்படிங்கிறது தமிழர் வளர்மை. அப்போ அந்த அளவுக்கு இருந்தால் தான் அதோட காய்ப்பும் மகசூலும் சுவையும் தரமும் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. அது மாதிரியே ஒவ்வொரு பயிருக்கும் இருக்குது. அதை தான் நம்ம வெளியில் கொண்டு வரோம். அந்த அடிப்படையில் நீரை உற்பத்தி பண்ணுறது மட்டும் இல்லை, பயிர்கள்லேருந்து மிக உயர்ந்த விளைச்சல் கலையை வந்து எப்படி கட்டுப்படுத்துறது, எப்படி இயற்கையான முறையில் மிக குறைந்த செலவில் மிக அதிகமான விளைச்சலை கொண்டு வர்றது, நீண்ட காலத்துக்கு எப்படி பயிர் முறையை நிரந்தரமான பயிர் முறையாக வச்சுக்கிறது. இப்போ ஒரு வெங்காயம் பயிரிட்டால் கூட தொடர்ந்து அது வெங்காயம் பற்றியே வச்சுக்கலாம். இப்போ கரும்பு பயிரிட்டால் தொடர்ந்து பல ஆண்டுகளுக்கு கரும்பு அப்படியே வச்சுக்கலாம். மிளகாய் வச்சா கூட 1-2 ஆண்டுகளுக்கு அதுக்கு மேலேயும் முடிஞ்சதுன்னா மிளகாய் தோட்டத்தை மிளகாய் தோட்டமாகவே வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீண்ட கால அடிப்படையில் பயிரை வச்சு பராமரிக்க முடியும் அல்லது பராமரிக்கிறது எப்படிங்கிறத தமிழர் வேளாண்மை முறை சொல்லி கொடுத்துருக்குது.
அதை நமக்கும் நாமும் செஞ்சு கொடுக்குறோம். இப்போ 8 அடிக்கு ஒரு வாழை வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பார்த்தீங்கன்னா 900 வாழை வைப்பாங்க ஏக்கரில். தமிழர் வளர்மையில் வண்டியோட வாழைங்கிறாங்க, வண்டியோட அகலம் எவ்வளோங்க? எப்படி பார்த்தாலும் ஒரு 15 அடி இருக்கும் குறைச்சலாம். 15 அடி 20 அடி வச்சு நீங்கள் ஒரு வாழை வைக்கும்போது ஒரு 5-6 வருஷத்துக்கு கூட அந்த இடத்துல வாழையை நீங்கள் வச்சுக்கவே முடியும். 8 அடிக்கு ஒரு வாழை வச்சிங்கன்னா அடுத்த வருஷம் பக்க காலம் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக வாழைப்பள்ளைய பூரா வெட்டி எடுத்தே ஆகும். தமிழர் வளர்மையில் பல ஆண்டுகளுக்கு வச்சுக்கலாம். அது மாதிரி ரொம்ப நெருக்கமாக தண்ணி வச்சிங்கன்னா சீக்கிரம் நிறைய மரம்லாம் ரொம்ப நெருக்கமாக வந்து சீக்கிரம் மரம் போட்டி போட்டுட்டு உயர்ந்து போய் எல்லாத்தையும் காய்ப்பை குறைச்சிரும். தமிழர் வளர்மையில் கூட தண்ணி வச்சிங்கன்னா 100 வருஷம் 100 வருஷத்துக்கு காய்க்கும். மிக நீண்ட காலத்திற்கு செலவே இல்லாமல் மிக உயர்ந்த தரத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய தமிழர் வளர்மை. சரியா? நன்றி.